இஸ்ரேல் அல்கசாம் படைகள் கடும் மோதல், 10 டாங்கிகள் அழிப்பு, வெற்றிகர தாக்குதல். ஐரோப்பிய நாட்டில் பரிதமாக மரணமான இலங்கையர். ஆஸ்கோட் பகுதி மீது விழுந்து வடிக்கும் ராக்கெட், பதட்டத்தில் மக்கள் எங்கும் நிரப்பு. கைதிகள் 24 பேரை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு தயார், அவர்கள் அப்பாவிகள் என தெரிவிப்பு. இவை பிரதான தலைப்பு செய்திகள். யுத்தகால காணொலிகள் யாவும் எமது வைபர் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது, தவறாது பார்க்க மறக்காதீர்கள். இணைப்பு கீழே. காசாவின் வடகிழக்கு பகுதி ஊடாக பாரிய முன்னேற்ற படை நடவடிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேலின் கொமோண்டா அணிகளுக்கும் ஹமாஸ் படையின் அல் அக்சாம் படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற நேரடி கடும் சமரில் 10 டாங்கிகளை தாங்கள் இன்று அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் புல்டோசர் ரக வாகனங்கள், கவச வண்டிகளும் மேலதிகமாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமது சுரங்க வழிப்பாதைகளை முற்றுமுழுதாக கைப்பற்றும் நோக்குடன் இஸ்ரேலிய இராணுவம் பாரிய படை நடவடிக்கையை மேற்கொண்ட வண்ணம் உள்ளது. அவர்கள் அந்த மேற்கொண்ட நடவடிக்கையை முறியடிப்பு தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அல் ஹசாம் பிரிகேட் தெரிவித்துள்ளது. தொடராக இடம்பெற்று வரும் கடுமையான தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலத்த இழப்பினை சந்தித்துள்ளனர். கடந்த 48 மணித்தியாலத்தில் 48 மேற்பட்ட கவச வண்டிகள், புல்டோசர்கள் என்பனவற்றை மூச்சாக தாக்கி அளித்ததாக அல் ஹசாம் பிரிகேட் தெரிவித்திருந்தது. கவச வண்டிகளை முன்னகர்த்தி அதன் பின்னால் நகர்ந்து சென்ற இஸ்ரேலிய படைகளுக்கும் அதனுடைய பெரும் கமாண்ட படைகளுக்கும் பாரிய இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 10 டாங்கிகள் சம்பவ இடத்திலேயே மூச்சாக அளிக்கப்பட்டதாகவும் கவச வண்டிகள் தீப்பிடித்து இருந்ததாகவும் ஆதார காட்சிகள் சிலதுடன் அவர்கள் காணொலியை வெளியிட்டுள்ளனர். எனினும் இதனால் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக இதுவரை இஸ்ரேல் தரப்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை. விரைவில் வடகாசா முழுவதுமாக தமது கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு நோக்கி மக்களை உடனடியாக நகரும்படி தெரிவித்ததை அடுத்து மக்கள் வெள்ளக்கொடிகளை பிடித்தவுடன் நகர்ந்த வண்ணம் உள்ளனர். அதனுடைய சமிக்கை யாதனில் வடகாசா முழுவதுமாக பாரிய கொடிய போஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்போவதாக தெரிய வருகிறது. அதன் ஒரு அங்கமாகவே தற்பொழுது தரைவழியான 3 கட்ட முன்னெடுப்பை இஸ்ரேல் படைகள் நகர்த்திய வண்ணம் உள்ளன. நடவடிக்கை வெற்றிகரமாக முடிக்கப்படும் என இஸ்ரேல் மீளவும் தெரிவித்துள்ளது. இன்னும் உள்ளே வாரங்கள் நாங்கள் அடிப்பதற்கு காத்திருக்கிறோம் என அல் ஹசாம் பிரிகேட், ஹவுதிய படைகள் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். லெபனானின் தெற்கு எல்லைப்பகுதியில் உள்ள இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்களை தொடராக ஹெஸ்புல்லா அமைப்பினர் மூட்டாக அழித்து நீர்மூலம் செய்து வருகின்ற காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் காண்பிக்கின்ற அந்த காணொலியில் காட்டப்படுகின்ற அழித்தொழுப்பு காட்சி தொடர்பாக இழப்புகள் எதனையும் இதுவரை இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதியான அஸ்குட் பகுதிகளை இலக்கு வைத்து காசாவிலிருந்து சரமரி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் தாக்குதலில் 5 ஏவுகணைகள் தடுத்து வீழ்த்திய பொழுதும் சிலது தவறி விழுந்து மக்கள் குடியிருப்பு பகுதிகள் வீழ்ந்து முடித்திருக்கின்றன. இதனால் சில வீடுகள், கார்கள் பற்றியறிகின்ற காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. 5 ஏவுகணைகளை முதுகெலும்பாக நம்பியிருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு இவ்வாறு தவறி விழுந்து வடிக்கும் இந்த ஏவுகணைகளால் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓடிக்கொண்டிருப்பது காசா மக்கள் மட்டுமல்ல, இஸ்ரேலிய அப்பாவி மக்களும் என்பது இதில் வருகின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தெரிய வருகின்றது. ஏறத்தாழ 300,000 மேற்பட்ட மக்கள் தமது உள்ளூர் நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அஸ்கோட், அஸ்கோலன் மற்றும் எருசலமை அண்மித்த பல பகுதியில் உள்ள மக்கள் தமது பாதுகாப்பு கருதி அங்கிருந்து விலகிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் படைகளினால் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்ட 244 கைதிகளில் தாய்லாந்தைச் சேர்ந்த 24 கைதிகளை விரைவாக தாம் விடுதலை செய்ய உள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். டோஹா மற்றும் ஹட்டாருக்கு இடையில் இடம்பெற்று வந்த பரஸ்பர புரிந்துணர்வு நடவடிக்கை காரணமாக இந்த விடுதலை சாத்தியமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரைவில் இந்த கைதிகள் 24 பேரும் விடுதலை செய்யப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கும் பலஸ்தீன இஸ்ரேல் போருக்கும் எதுவித சம்பந்தம் இல்லாத இவர்கள் அப்பாவிகள் என அவர்கள் தெரிவித்துள்ளதை அடுத்தே தற்பொழுது இந்த விடுதலை சாத்தியமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடான டென்மார்க் நாட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் தீயில் கருகி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள சம்பவம் ஏற்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி செம்பியன் பீட்டை தெற்கை புறப்படமாக கொண்ட இந்த நபரை தற்பொழுது பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்ற தீயறி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள நிலையில் அவரது சடலம் தற்பொழுது உறவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ளது.